உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நாட்டு மாட்டு பாலை கூடுதல் விலை கொடுத்து வியாபாரிகள் வாங்க சொல்கின்றனர். இதனால் அதிக லாபம் கிடைப்பதாக தெரிவிக்கின்றனர் நாட்டு மாடு பால் பண்ணை உற்பத்தியாளர்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பாலின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாலும் நாட்டு மாடுகள் நாள் ஒன்றுக்கு வெறும் 2 லிட்டர் மட்டுமே கறக்கும் என்ற நிலையில் 12 முதல் 17 லிட்டர் வரை கறக்கக்கூடிய சிந்து, ஜெர்சி உள்ளிட்ட வெளிநாட்டு மாடுகளையே விவசாயிகள் அதிக அளவில் வாங்க தொடங்கினர். இதன் காரணமாக நாட்டு மாடுகள் தவிர்க்கப்பட்டு வெளிநாட்டு மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டதால் நாட்டு மாடுகள் இனம் அழியும் தருவாயில் உள்ளது. ஆனால் வெளிநாட்டு மாடுகளின் பாலை அருந்துவோரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி ஆரோக்கியம் தரும் முர்ரா நாட்டு எருமை மாடு பாலை வியாபாரிகள் கூடுதல் விலை கொடுத்து வாங்கி செல்வதாக கூறுகின்றார் கரூரை சேர்ந்த பால் பண்ணை உரிமையாளர். நாங்கள் மாடுகளுக்கு கொடுக்குற தேனீ போக்குவரத்து எல்லாமே ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது, எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாதது. நாங்கள் கோ 4 கோ 5 இயற்கையாக விளைஞ்ச வைக்கப்புல், காட்டு சோளத்தட்டு இதெல்லாம் தான் நாங்கள் வந்து மிஷினில் கொடுத்து கட்டி மாட்டுக்கு தீவனமாக போட்டுக்கிட்டுருக்குறோம். பால் வந்து எல்லாம் சுத்தமான பாலாக மற்ற இருக்கிறத விட எங்கள் வீட்டு உற்பத்தியாகிற பால் சுத்தமாகவும் அதிக புரத சத்தமும் உடம்புக்கு நல்ல எனர்ஜி வேணுங்கிற பால் எல்லாம் கிடைக்குது. வெளியே வாங்குகிற பால் என்னென்னு கேட்டிங்கன்னா A1 மில்க்னு சொல்லி கலப்பின மாட்டு பால் தான் வெளியே கிடைக்குது. இந்த கலப்பின மாட்டு பால் வந்து வியாதி காசு கொடுத்து வாங்குற மாதிரி அந்த பால் நம்மளுக்கு வந்து வியாதி போக்குற இது. லிட்டர் ஒன்றுக்கு 50 ரூபாய் வரை கொடுத்து வாங்கி செல்லும் வியாபாரிகள் அதனை 70 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறுகின்றார் மற்றொரு வியாபாரி. நாங்கள் வந்து நல்லா சுத்தமான தரமான நாட்டு மாட்டு பாலை கொடுத்துட்ருக்கோம். மாட்டை வந்து நீட்டாக நல்லா சுத்தமாக பராமரிச்சிட்ருக்கோம். டெய்லி நாலு டைம் குளிப்பாட்டி இந்த மாட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறதுனால நல்ல தரமான பாலை எங்களால் கொடுக்க முடியுது. நல்லா மக்களும் விரும்பி நல்லா கொடுக்க மாதிரி பாலை நல்லா வரும். நாட்டு மாட்டு பாலை நல்லா விரும்பி இப்போதைக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிக பால் தரும் நாட்டு மாட்டு இனங்களை வட மாநிலங்களுக்கு சென்று தேர்வு செய்து இங்கு கொண்டு வந்து தொழில் செய்வதாக கூறுகின்றார் மன்மங்கலம் பகுதியில் நாட்டு மாடு பால் உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையம் வைத்திருக்கும் ராஜா பாலசுப்ரமணியன். நாட்டு பசு வளர்க்கறதுக்கு காரணம் சீம பசுனுடைய பசு வெண்மை புரட்சினால் வந்த சீம மாடுனால நோய் தாக்கம்லாம் அதிகமாக ஏற்பட்டு எனக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கு. இறப்பு ஏற்பட்டதனுடைய காரணமாக நான் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பசு வளர்த்துலாம், நாட்டு பசுலேயே கறவை இனங்களை வளர்த்தணுங்கிற எண்ணத்தில் வடநாட்டு பசுக்களை கொண்டு வந்து வளர்த்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது இப்போ இதனால் வந்து ஒரு 4-5 ரகங்களை வந்து வடநாட்டு இனங்களை கொண்டு வந்து இப்போ வளர்த்தி அதை மேம்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து சாய்வால், கிர், தார்பார்க்கர், காங்கிரஜ், ராத்தி இந்த மாதிரி ரகங்கள், அதோட தார்பார்க்கர் ஒரு 4-5 ரகங்கள் வளர்த்து இதில் எல்லாமே 15 லிட்டர் வந்து 20 லிட்டர் வரைக்கும் கறக்கிற இனங்கள். இதெல்லாமே அதிக பால் தரும் என்ற காரணத்திற்காகவே சிந்து மாட்டு ரகங்களை பயன்படுத்த ஊக்குவித்த அரசு இழந்த ஆரோக்கியத்தை பொதுமக்கள் மீட்க வேண்டும் என்றால் நாட்டு மாட்டு பாலில் உள்ள ஆரோக்கியம் குறித்து பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அத்தோடு நாட்டு மாட்டு பாலை உற்பத்தி செய்வதில் உள்ள குறைகளையும் சிரமங்களையும் அரசு களைய வேண்டும் என்பதும் அவர்களின் வேண்டுகோள். செல்வராஜ், News7 தமிழ், கரூர்.